நமது தமிழ் 24 கார்ஸ் வலைதளங்கள் அனைத்திலும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். 5/2009 ரெஜிஸ்ட்ரேஷன். ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் தான் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம். Rolling up over black Cadillac, high heel boots and a sexy body full of tats. இந்த விதமான ரீப்ளேஸ்மென்ட் டச் அப் ஆகாத வண்டி. 39,388 கிலோமீட்டருங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி வேகனாருங்க. 2005 மாடல். 2005 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 2009 இங்கே கொண்டு வந்து தமிழ்நாட்டில் ரீரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கணக்கு படி பார்த்தீங்கன்னா 2009 மாடலுங்க இது. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து 2009 பண்ணனால 9 வேலிடிட்டி உங்களுக்கு 20 வருஷம். நீங்கள் எஃப்சி எடுத்துக்கலாம், ஓட்டிக்கலாம். வண்டி ஒரு செம குவாலிட்டியில் லோ கிலோமீட்டரில் இன்றைக்கி நம்ம கிட்டே வந்திருக்கு. 2005 சிங்கிள் ஓனர் வண்டி. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா மெரூன் கலருங்க. சும்மா தக தகன்னு மின்னுது. வண்டியோட குவாலிட்டி வேற லெவல்னு சொல்லலாம். வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் தான் இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம். வெறும் 39,000 கிலோமீட்டரு. பக்கா ஜென்யூன் கிலோமீட்டருங்க. கிலோமீட்டரை பொறுத்தவரை நீங்க எந்த விதமான டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரிஜினலான ஒரு கிலோமீட்டர்ல சூப்பரான ஒரு வண்டி கண்டிஷன்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா 2009ன்றனால நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வரையும் எஃப்சி கரண்ட்ல இருக்கு. இன்சூரன்ஸுமே இந்த வண்டிக்கு கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டி வாங்குறவங்க நெக்ஸ்ட் இயர் ஏப்ரலுக்கு மேலதான் எஃப்சி ரீஎஃப்சி பண்ற மாதிரி இருக்கும். வண்டியோட குவாலிட்டி பாருங்க. நீங்க எந்த விதமான பெயிண்டிங் டச்சப் வேலை எதுவுமே பார்க்க வேணாம். இப்படியே இந்த ஒரிஜினாலிட்டியில, இந்த ஒரிஜினாலிட்டி பெயிண்ட்ல தான் இன்னைக்கு இருக்கு. இதே பெயிண்டிங்ல நீங்க கொண்டு போய் அடுத்த வருஷம் எஃப்சி காட்டிக்கலாங்க. நிறைய ஸ்கிராச்சஸ் எல்லாம் ஆகாம இருந்திருந்தா அப்படியே கொண்டு போய் காட்டிக்கலான்ற அளவுக்கு செம குவாலிட்டியா கிளாரிட்டியா இருக்கு. வண்டியோட இன்டீரியர்ல என்னென்ன வருதுன்றத நம்ம ஒன்னு ஒன்னா பார்ப்போம். வாங்க. வண்டியோட டோர் பேட் எல்லாம் பாருங்க, தெளிவா இருக்கு. அதே போல வண்டியோட இன்டீரியர்ல டேஷ் போர்டு பாருங்க, நல்ல ஒரு பக்கா மெயின்டெனன்ஸுங்க. தெளிவா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீட் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி ஓவரால் ஓடி இருக்கிற கிலோமீட்டர் இப்ப நான் காட்டுறேன் உங்களுக்கு. 39,388 கிலோமீட்டருங்க. ஒரிஜினல் கிலோமீட்டர், யாரும் சந்தேகப்பட வேணாம். ஒருவேளை கிலோமீட்டர் இது ஒரிஜினல் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணா அதுக்கு வந்து நம்ம உடனே ரீஃபண்ட் கொடுத்துருவோங்க. அதை பத்தி யோசிக்க வேணாம். வண்டியில ஏசி பாத்தீங்கன்னா பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. மியூசிக் சிஸ்டமே பாத்தீங்கன்னா ஒர்க்கிங்ல தாங்க இருக்கு. ஒரு லோக்கல் செட்டு தான் போட்டிருக்காங்க, அதுவுமே பக்கா ஒர்க்கிங்ல இருக்கு. மற்றபடி எல்லாமே உங்களுக்கு கண்டிஷனா இருக்கு. சிங்கிள் ஓனர் வண்டினா எந்த அளவுக்கு இருக்கும், வெறும் 39,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தெளிவா இருக்கு. கம்பெனி சீட் கவர் எல்லாமே அப்படியே கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட ரியர் சீட் பாருங்க. ரியர் சீட் வந்து தனித்தனி சீட்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டு சீட்டு வேணும்னா நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க. வண்டியோட பூட் ஸ்பேஸ் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க, ஒரு பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நீங்க இந்த சீட்டை ஃபோல்டு பண்ணி வச்சுக்கலாங்க. மேல உள்ள டாப்பை கழட்டிட்டு ஃபோல்டு பண்ணீங்கன்னா ஒரே மட்டமா இருக்கும். நிறைய நம்ம லைனுக்கு வியாபாரம் பண்றவங்க இல்லை நிறைய நம்ம திங்ஸ் வந்து கேரி பண்ணிட்டு போகணும் ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு இது ஒரு நல்ல கம்ஃபர்டான வண்டியா இருக்கும். அது எல்லாமே வந்துடும். வண்டியோட அப்படியே வண்டியோட ஸ்டெப்னி பார்ப்போம். ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கண்டிஷன் ரேஞ்சில் இருக்குங்க. ஸ்டெப்னி எல்லாமே பக்காவாக இருக்கு. வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்க, நல்ல ஒரு ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சூப்பரான வண்டின்னு சொல்லலாம் அந்த வண்டியை பொறுத்த மட்டும். ஒரு தெளிவான கண்டிஷன்ல அருமையா இருக்கு. வண்டியில எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் டச் அப் ஆகாத வண்டி. கண்டிப்பாக அந்த குவாலிட்டியில் ஒரு வண்டி கிடைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம். நம்ம எம்என் கார்ஸில் கண்டிப்பாக அந்த குவாலிட்டியில் நிறையா வண்டி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் இந்த வண்டியும் தர்றோம். வண்டியோட இன்ஜின் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், ப்ளஸ் ஸ்டார்ட் பண்ணியும் காட்டுறேன் இன்ஜினோட நாய்ஸ் எப்படி இருக்குன்னு. வண்டியில் சென்ட்ரல் லாக்கிங் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு டோரை க்ளோஸ் பண்ணோன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிரும். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்க, எந்த அளவுக்கு தெளிவா இருக்குது அப்படின்றத நல்லா ஜூமிங்ல பாருங்க. ஆப்ரான் எல்லாமே ஒரிஜினாலிட்டிங்க. ஒரு புது வண்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. இன்ஜின் ரூமை பார்த்தாவே நீங்க ஒரு முடிவு எடுக்கலாம் வண்டியோட கண்டிஷன் எந்த அளவுக்கு வச்சிருந்துருப்பாங்கன்ட்டு.
இன்ஜினோட நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கு பக்கத்தில் வச்சு காட்டுறேன், அதையும் பாருங்க. ஒரு தெளிவான கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லலாம். இன்ஜின் பார்த்தீங்கன்னா சீல்டு இன்ஜினுங்க, பக்கா சீல்டு இன்ஜினு, எந்த விதமான வேலைப்பாடும் பார்க்கல. உங்களுக்கு இங்கே தெரியும் பேஸ்ட் இருக்கான்றது இல்லை, ஏன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வண்டி ஓடவே இல்லை. மாருதி பெட்ரோல் வண்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 2.5 லட்சம் கிலோமீட்டர் வேலை இல்லாமல் ஓடக்கூடிய வண்டி, வெறும் 39,000 தான் ஓடி இருக்கு. இந்த வண்டி வாங்குறவங்க இன்னும் 2 லட்சம் கிலோமீட்டர் தாராளமாக எந்த வேலையும் இல்லாமல் வண்டியை ஓட்டிக்கலாம், ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் இருந்தால். அந்தளவுக்கு ஒரு தெளிவான ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி நம்மக்கிட்ட இன்றைக்கி வந்திருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 2005-2009 ரிஜிஸ்ட்ரேஷனு, இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது, டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நீட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது, 70% அந்த ரேஞ்ச் கண்டிஷனில் இருக்குது. டயர் பாயிண்ட்ஸையும் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காட்டிடுறேன் வீடியோவில். 70-80% கண்டிஷனில் டயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இன்ஜினை பொறுத்தவரை இன்ஜினுமே குவாலிட்டியாக இருக்குது, எந்த வேலையுமே பார்க்க வேணாம். அந்த வண்டி வாங்குறவங்க பக்கா கண்டிஷனில் இருக்குது. 4 டயரையும் பாருங்கள், இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 140,000 ரூபாங்க. ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். ஒரு குவாலிட்டியான வேகனர் லோ பட்ஜெட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த வண்டி எடுத்துக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா 2005 வந்து இன்னும் கம்மியாக கிடைக்குதுன்னு கூட நீங்கள் சொல்லலாம், ஆனால் இந்த அளவுக்கு குவாலிட்டி கிடைக்குதான்றதை முக்கியமாக நோட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வண்டி வாங்கிட்டு 2 ஓனராக இருக்கும், 4 ஓனராக இருக்கும், இல்லை அதுக்கு மேலே நிறையா ஓட்டியிருப்பாங்க, அதுக்கான மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வண்டி கிடையாது, வெறும் 39,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. இந்த வண்டி கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.